ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக ஈவோ பனான்சா ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த ஈவெண்ட் நமக்கு என்றைக்கு வரப்போகுதுன்ற கன்ஃபார்ம் டேட்டை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தமாக ஆறு ஈவோ கன்ஸ்கின் சேர்ந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். மெயினாக நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கில்டு வார் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன ரிவார்ட்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்ற லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எமோட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீ பண்டில்ஸ், ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இது கூடவே நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பத்தின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் வச்சு ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, இன்னும் கரெக்டாக 10 days தான் இருக்குது. எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அக்டோபர் 31st வரதுக்கு அன்னைக்கு தான் நமக்கு வந்து OB42 அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் மெயினாக அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவும் கூட ரிலான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் நடக்க போகுது. என்ன ஆக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் டோட்டலாக வந்து மாறப்போகுதுன்றதை அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா கேமுக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அந்த லோட் அவுட் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த போன் ஃபயரு பவுண்டி டோக்கன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கெட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, பாக்கெட் மார்க்கெட், அதாவது பாக்கெட் ஸ்டோர் இப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அது, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்யூப் பண்ணிக்கலான்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த போன் ஃபயருக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிவிட்டு மேட்ச்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த வெண்டிங் மிஷின் எங்களுக்கு தேடி போகிற அந்த தேடி போகிற வேண்டிய அவசியம் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும் ஓகேங்களா. அது எப்படின்றத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ச்க்குள்ளே போயாச்சா, இங்கே வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் அதை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இது நீங்கள் மேட்ச்க்குள்ளே வருவீங்க பார்த்தீங்களா மேலே அந்த ஃப்ளைட்லேருந்து அப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதை நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பட் இதில் என்ன ஒரே ஒரு முக்கியமான மேட்டர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த காயின்ஸும் தேவைப்படும். பிகாஸ் இதில் ஸ்டோரில் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களுக்கு காயின்ஸ் யூஸ் பண்ண தானே வாங்குவீங்க. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு காயின்ஸ் தேவைப்படுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஜோனில் இருக்கீங்க இல்லை ஒரு முக்கியமான டைமில் இருக்கீங்க அப்படின்னா க்ளோ வால்ஸை போட்டு டக்குன்னு அதை யூஸ் பண்ணி இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோ இங்கே வந்துட்டு பாருங்கள் இதே சேம் ஸ்டோரில் ஒரு சில ஃப்ரீ ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கானுங்க. லைக் பேசிக்காக ஒரு எம்பி ஃபேஸ் ஸ்கின்னு, ஒரு லெவல் 1 பேக்கு, அப்புறம் அந்த புஷப் ஷூ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷூ ஒரு மெடிக்கல், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின்ஸே இல்லாமல் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபேக்ட்ரி டேப்பில் குதிக்கிறீங்க, பீக் டேப்பில் குதிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதே உங்ககிட்ட வந்துட்டு காயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு பாருங்கள் அதில் இருக்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி அன்லாக் ஆகிருக்கும். நீங்கள் கேமுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. செம்மையான ஒரு மேட்ரு இது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து அந்த கில்டு வார் ஈவெண்ட் வரப்போகுது இல்லையா. அந்த ஒரு ஈவெண்ட்டில் நமக்கு என்னென்ன ஸ்கின்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளாக் எமோட் இருக்கும். அப்புறமா வந்து அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து வேறு எதுவும் கிடையாது, ஸ்கைவிங் ஸ்கின்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா அதை இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பாருங்கள் மக்களே. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் பண்டிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரியே சில்வர் கலர்லேயே ரெட் கலர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பண்டில் இருக்கும். அது அப்படியே கலர் மட்டும் மாற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் தராங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த ரெண்டு பண்டிலை தவிர அதோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளாக் எமௌண்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரிவார்டு இந்த ஒரு ஈவெண்ட்டில். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கில்டு வார் ஈவெண்ட்டில் நம்ம கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த கில்டு இந்த கில்டு வாரை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வர மாதிரி இந்த கிளான் வர்சஸ் கிளான் ப்ளே பண்ணுவீங்க பார்த்தீங்களா.
ஸோ அதே மாதிரியே இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கில்டு லெவலை பேஸ் பண்ணி உங்கள் கில்டில் எத்தனை பிளேயர் இருக்காங்க அவங்களோட லெவல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கில்டுக்கும் ஹாப்பனன் கில்டுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வின் பண்ணுற டீம்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவோ பனான்சா ஈவெண்ட்டு. எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடியாக வச்சுருக்காங்க. சீக்கிரமே நம்ம கேமுக்குள்ளே அந்த ஈவெண்ட் வந்துடும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தீபாவளி ஈவெண்ட் அப்போ வருன்ற மாதிரி கெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸில் நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கரெக்டாக October 23 அன்றைக்கி நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வீக் வந்து இருக்க போகுது. அண்ட் மெயினாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பாருங்கள் டோட்டலாக வந்துட்டு 1 இல்லை 2 இல்லைங்க, மொத்தமாக 7 EO skin வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 கிடையாது 6 EO gun skin வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை அப்படியே ஒரு சில மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு குதிரைப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க மக்களே. யூஸ்வலாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெட் அ கன் இப்போ கெட் யுவர் ஃபேவரட் கன் இந்த மாதிரி தான் போடுவானுங்க. பட் இதில் வந்துட்டு பாருங்களேன் டோக்கன்ஸை வந்து கெட் பண்ணுங்கள் அப்கிரேட் திஸ் ஈவோ கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. இது எந்த கான்செப்டில் சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருக்குமே வந்து இதுக்கும் புரியல. ஒரு சில லீக்கர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈவோ டோக்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான ஈவெண்ட் மட்டும்தான். இந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒன்லி டோக்கன்ஸை மட்டும்தான் வாங்க முடியும். இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஈவோ கன் ஸ்கின்ஸ்க்கான ஈவெண்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கன் ஸ்கினை நீங்கள் வாங்கவே முடியாது இந்த ஈவெண்ட்டில்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டோட ப்ரீ ஆக்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து மேபி இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு பாருங்கள் மக்களே. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 கன்னுமே டிஸ்பிளே ஆகுது. இதில் உங்களுக்கு எந்த கன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேக்கர்ஸ் டூல் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே இது வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு பாருங்கள் நான் வந்துட்டு இந்த ஒரு கன் சூஸ் பண்ணுறேன்னா ஏகேவை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு பாருங்கள் ஏகே லெவல் 1லேருந்து ஏகே லெவல் 8 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கானுங்க. கீழேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டோக்கன்ஸும் இருக்குது. இது நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி போட்டிருப்பானுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லா கன்ஸையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ வேலட்டில் ஸ்பின் பண்ண மாதிரி ஸ்பின் பண்ண முடியாது. பர்டிகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஈவோஸ் ஐ மீன் அந்த ஈவோ டோக்கன்ஸு அதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டில் தான் 6 EO skin வருது. ஏதாச்சும் ஒரு ஸ்கின் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ண வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து அப்படி இருக்காது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கன்னை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஐ மீன் அதுக்கப்புறமா தான் ஸ்பின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய ஈவோ கன்ஸில் உங்களுக்கு எந்த ஈவோ கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்கன்னா நீங்கள் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற அந்த ரெட் கலர் ஹார்ட்டின் சிம்பிளில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக வந்து இந்த ஈவோ பனான்சா ஈவெண்ட்டு அப்புறம் நமக்கு அந்த கில்டு வார் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்க வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹாவ் எ நைஸ் டே.